வெதச்சு கரைய கடக்க வரணும் மனசுக்கு கசியும் பெரிய வலி அடக்கும் முடிவு தெரியல
கிளியர் பண்ணிட்டு அன்னைக்கு சென்னையில் மெயின் எக்ஸாம் எழுத சென்டரை தேடிட்டு இருக்கப்ப ரோட்டில் அடிபட்டு கிடந்த உனக்கு உதவ நினைச்சு லேட்டானதுனால எக்ஸாமை மிஸ் பண்ணினேன். மறுபடியும் அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா எழுதணும். உன்னால் போகிற வருஷம் சும்மா வேஸ்ட்டு. என்னது சாதாரண ஒரு எக்ஸாம் எழுத முடியாம போனதுக்கு தான் எட்டு எப்படி செஞ்சாடி? ஏ சாதாரண எக்ஸாமா? அவ்வளோ ஈஸியாக சொல்லுது. எக்ஸாம் வேணும் வேணான்னு போராட்டம் நடக்குது. எக்ஸாம் எழுத 1000 கிலோமீட்டர் ஓட வேண்டியதாக இருக்கு. எக்ஸாம் எழுதும் போது இந்த ட்ரெஸ் போடாதான் அந்த ட்ரெஸ் போடாதுன்னு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டு அசிங்கப்படுத்தி உள்ள அனுப்புறானுவோ. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோமே நான் அவங்க பொண்ணுங்க தூக்கில் மாட்டி தொங்குதாளுவோ. உனக்கு இது விளையாட்டா இருக்கா? எக்ஸாம் எழுத முடியாதப்போ கூட நீ செஞ்சது பெரிய தப்பாக தெரியல. ஏதோ விளையாட்டாக பண்ண நானும் விட்டுட்டேன். ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறிப்போச்சு. என்னம்மா? ஒன்றும் இல்லை மக்களே, ஒரே வெக்க. ஒன்றும் இல்லைம்மா, பஸ் ஸ்டாப் இங்கே தான், வாம்மா. அம்மாடி அம்மா, என்னாச்சுமா? லே தம்பி, இங்க வாப்போ. அம்மா எழும்புமா. என்னாச்சு? கீழே விட்டாங்களா? என்னாச்சு தெரியல.
திடீர்னு மயங்கி உட்காந்துட்டாவோ? லேசா பிடிப்போம், அப்படி இருக்கலாம். நே தம்பி, உன் அம்மைய நினைச்சு உதவு போ, நீ நல்லா இருப்ப. எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட், திஸ் இஸ் பிராங்க் ஷோ ரைட்? கேமராலாம் எங்க வச்சிருக்கீங்க? அந்த கார் பின்னாடி இல்ல அந்த மரத்துக்கு பின்னாடி எங்கயாவது வச்சிருக்கீங்க? ஒரு அம்மா மாய்க்கு வச்சு கீழே வந்துருக்காங்க, டிவி போறோம் கிண்டல் பண்றாங்க. ஆ ஏம்மா நல்லமா கொஞ்சம் கொஞ்சம் நேர்ல உட்கார்ந்து இருப்போம். நான் அந்த டிவி ப்ரோ, நான் நிறைய வாட்டி பாத்துறேன். நிறைய வாட்டி பார்த்தா தெரியல உனக்கு. ஏய் தனி தடி மா மா, இது பிராங்க் ஷோ. அம்மா இது பிராங்க் மா, இது காமி 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 பிராங்க் பிராங்க் மா, சும்மா சும்மா தப்பி 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 தப்ப